இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்னா நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிகளில் சொல்லி இந்த நாட்டு பசுவை பற்றி சொல்லி அது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால இது ஒரு தொகுப்பாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு முயற்சி நண்பர்களே ஸோ இது என்ன அப்படின்னா இந்த நாட்டு பசு மாடை நீங்கள் வச்சிருக்கிறதுனாலையோ ஒருவேளை நீங்கள் ஒரு ஆர்வலராக கூட இருக்கலாம் உங்கள்ட்ட இடங்கள் இருக்கலாம் அந்த இடங்களை வச்சு நீங்கள் பசு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் சில பேர் உங்களை வந்து குழப்பையும் விடலாம் நாட்டு பசு மாடில் பால் இருக்காது அதனால் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நாட்டு பசு மாடுனால் ஒன்லி நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய நாட்டு பசு மட்டும் நாட்டு பசுவானால் கிடையாத நண்பர்களே நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாடுக்கும் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட எண்பத்தி ஏழு பசுமாடு இருக்குது எல்லாமே வெரைட்டியாக நமக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு பசுமாடு தான் நம்ம வச்சுருக்கோம் நண்பர்களே நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எதுவுமே நான் செய்யாமல் உங்கள்ட்ட எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அப்படிங்கும் பொழுது எதுக்காக சொன்னோன்னா அதோடய தன்மை எல்லாமே ஒன்று தான் பட் நீங்கள் இந்த ஃபாரின் ப்ரீடு கலப்பினங்கள் இதுவும் அதுவும் நான் கலப்பமா கலப்பினம் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது தான் அதில் சக்திகள் குறையுதுங்கிறது தான் உண்மை சரியா அப்போ அந்த நாட்டு பசு மாடு நீங்கள் வச்சுருக்கும் பொழுது பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாட்டு பசு மாடில் இருக்கக்கூடிய வெறும் பாலை கூட சரிங்களா நீங்கள் சூட கூட வைக்க வேணாம் நண்பர்களே வெறும் பாலை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒன்றுமே ஆகாது அதே சில விஷயங்கள் இருக்கக்கூடிய பாலெலாம் நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்சனே ஆகிடும் சில பேருக்கு அதுதான் உண்மைங்க சரிங்களா அப்படிங்கும்போது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இந்த நாட்டு பசுவில் இருக்கக்கூடிய தன்மை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இது உண்டு அடுத்தது இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு பசு மாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து இந்த நாட்டு பசுல இருக்கக்கூடிய நீங்கள் அது பஸ்பமாக இருக்கலாம் அந்த பஸ்பம் அந்த நாட்டு பசு சாணியில் போடக்கூடியது ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க திருநீருன்னு சொன்னாலே அது பசுமாட்டு சாணி இது நிறைய பேர் வந்து பசுஞ்சாணி திருநீர்னால் என்னன்னு கேட்குறீங்க நல்லா பிடிக்குங்க உண்மையான திருநீர் வந்து வெள்ளை அடிக்காது நான் வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டு சாணியை எடுத்து மூட்டம் போட்டு அதை தான் நான் திருநீராக வச்சு தான் பண்ணுறோம் இதுதான் ஆதி காலத்தில் நம்ம செஞ்ச திருநீர் இப்போ வரக்கூடிய அந்த அந்த கல்லை அரைச்சி பண்ணுறதோ அதே மாதிரி அந்த ஆசிடை ஊற்றி பண்ணுறதுனால அதான் நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் வெளில வெளியேன்னு இருக்குது அதே மாதிரி நெத்தி ஃபுல்லாக கருப்படிக்குது சரிங்களா அப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம் நாட்டு பசு மாடோட இதை எடுத்தோ வெராட்டினே கிடைக்கும் நாட்டு பசு மாடு வச்சுருக்கவங்கள போய் பாருங்கள் அப்போ அந்த மாதிரி நாட்டு பசு மாடு நீங்களே ஒருவேளை வச்சுருந்தீங்கனாலும் இந்த நாட்டு பசு மாடில் இருக்கக்கூடிய இதை எடுத்து அதை அதோட சாணியை எடுத்து அதை வெராட்டியாக எடுத்து அதை நீங்கள் மூட்டமாக போட்டு அதை ஒரு உமியாக போட்டு அதையும் நீங்கள் மூட்டம் போட்டு பண்ணும் பண்ணும்பொழுது உங்களுக்கு சுத்தமான அதில் உமியோடு சேர்த்து பண்ணும்போது சுத்தமான திருநீரும் கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் அதில் ஒரு நல்ல பலனும் கிடச்சுன் ரைட் அடுத்தது இந்த நாட்டு பசு மாடில் வரக்கூடிய பால் பற்றி சொல்லணும்னா அது உங்களுக்கு எக் எல்லா விதமான நன்மையை கொடுக்கும் ஒமேகா த்ரீ கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் கிடையாதுங்க அது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதில் ஜாஸ்தி இருக்குங்க ஒமேகா த்ரீ நிறைய இருக்குங்க அதில் அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்கவே உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரும் அதே மாதிரி இந்த முட்டு வலி கைகால் வலி அது இதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிடுங்கிறது தான் உண்மையை உண்மை அதே மாதிரி இதில் செய்யக்கூடிய நெய் இந்த நெய்யின்றது உங்களுக்கு என்னென்னா பல பேருக்கு நெய்ன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக நாட்டு பசு மாடு நெய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் கொலஸ்ட்ராலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நெய்யில் வந்து அடிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க அதனால சில நேரங்களில் அது சாப்பிட்றதுனால நம்ம கொலஸ்ட்ரால் ஒருமை ஒழிஞ்சு உண்மையாகவே நம்ம ஆடு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி நாட்டு விவசாயிகள் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம் இதை உண்மைகள் போய் சேரும் பொழுது அது எல்லாருக்கும் போய் சேரட்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படிங்கும் பொழுது அதை நீங்களும் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அதை நீங்கள் எடுத்துட்டு அதை நெய்யை சாப்பிடும் பொழுதும் சரி அதே மாதிரி அதை நீங்கள் டெய்லி நீங்கள் நீங்கள் எடுத்துண்டு அதை நீங்கள் வெறும் வாய் வெறும் வெறும் வயிற்றுல எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலே வயிறு சுத்தமாகும் ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் குறிப்பாக இந்த மன அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லை ஸோ கால் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல இவங்களுக்கு இல்லாமல் அது சரியாகுதுங்கிறதாங்க அனுபவபூர்வமான உண்மை ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலங்களில் நம்ம உணவுலேயே இருந்தது பாருங்கள் ஸோ இந்த இதையும் நீங்கள் செய்யும் பொழுதும் அதே மாதிரி நல்ல இதை எடுத்து வேப்பம்பூவை போட்டு நல்லா கொதிக்கிற சாப்பாட்டில் எடுத்து வேப்பம்பூவை போட்டு அந்த வேப்பம்பூவை நல்லா வறுத்துட்டு அதை நீங்கள் போட்டுட்டு அதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் இந்த காராம்பஸ் நெய்யோ இல்லை அது நாட்டு பஸ்ஸில் இருக்கிறது தான் காராம்பஸ் அதை புரிஞ்சிக்கணும் அதை அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த நெய்யை நீங்கள் விட்டு அதை நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பூச்சியும் சரி வயிற்றில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க இல்லையா சில தப்பான செயல்பாடுகள் செய்யக்கூடிய நல்லவர்கள் இருக்கிற மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உணவில் ஏதாவது சேர்த்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த பசுமாடு அதாவது நாட்டு பசுவோட நெய்யில் கலந்து இதிலும் குறிப்பாக காராம்பசு நெய்யில் கலந்து நீங்கள் இதை போட்டுகிட்டு சுவாமியை நினச்சி மனசார அந்த மாதிரி நோயில் இருக்கிறவங்களோ அந்த பாதிக்கப்பட்டவங்க என்னன்னே தெரியாது டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க பட் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள சுற்றி நடந்துகிட்டே இருக்கிறத அவங்க இல்யூட் பண்ணுவாங்க அதை நடக்கவும் செய்யும் அவங்களுக்கு சில சக்தியை பார்ப்பாங்க சில நெகட்டிவான விஷயங்களை உணர்ந்துடுவாங்க பார்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களும் இந்த வேப்பம்பூவை போட்டு ரெகுலராக அதை நீங்கள் போட்டுவிட்டு அதோட காராம்பசு நெய்யை போட்டு சாப்பிடும் பொழுது படிப்படியாக அதை விலகி அது ஒரு ஸ்டேஜில் அது இல்லாமலே போய்டும் உங்கள் உடம்புக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிற மாதிரி நம்ம உடம்பு நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுட்டோம்னா தட் வில் ஆக்ட் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் போல் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக விளங்குதுங்கிறது தான் ரொம்ப உண்மை அன்பர்களே அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த கர்மதோஷங்கள் ரீதியாகவும் சரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி டயத்துலேயோ இல்லை நார்மல் டேஸ்லேயோ எடுத்து நல்லா ஒரு காராம்பசுவோட சாணி எடுத்து அதையே ஒரு குவளைக்குள்ளே போட்டு அதையே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சாணியை எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு நெய் தீபம் போட்டு அதுலேயும் நல்ல நாட்டு பசு நெய்யை விட்டு நீங்கள் வீட்டில் ஏத்திண்டே வந்து பாருங்க எப்பேற்பட்ட கடன் சுமையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சரியா போய்டும் நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்களும் வந்து உண்மையே அதே தான் நீங்கள் சில பேர் பசு மூத்திரம்னு சொன்னாலே அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஆக்சுவலாக நாட்டு பசு மூத்திரம் எடுத்து அதை எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை செய்யும் இடத்தில் சரிங்களா இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்க அப்படிங்கும்போது பூஜை செய்யும் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தனி ரூமாக இருந்தாலும் சரி உங்களோட பிறையாக இருந்தாலும் சரி அதை எடுத்து லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் மனசார விநாயகர மனசார நினச்சிக்கிறதும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவத்தாவை மனசாரம் நினச்சிக்கிறதும் உங்கள் வீட்டு தெய்வத்தை மனசாரம் நினச்சிக்கிறதும் நினச்சிட்டுன்னா அந்த இடத்துல தெளித்து விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள் நாட்டு பசுமாடோட மூத்திரம் அதை வந்து கோமியம்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக கோமியம் பேர் கிடையாது பசு மூத்திரம் தான் சொல்லணும் அப்போ அதை எடுத்துன்னு நீங்கள் லைட்டாக அதை தெளிச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பூஜை செஞ்சு பாருங்கள் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சித்தியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த தெய்வம் வந்து அந்த அருட்கடாட்சம் சீக்கிரம் கிடைக்கும் சில பேருக்கு பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பூஜையில் பலன் கிடைக்காத தன்மையெல்லாம் இருந்துகிட்டே இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த நாட்டு பசு மாடோட மூத்திரம் வந்து அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்குதுங்கிறது யதார்த்த உண்மை அன்பர்களே அதே போல் தான் நீங்கள் ஒருவேளை இதையே நீங்கள் வந்து நிறைய இப்போ இந்த வெராட்டி இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஹோமங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோமத்துக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த இதாக இருக்கட்டும் காராம் பசு நெய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பெரிய புண்ணியம் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய்யோ நாட்டு பசு நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக நீங்கள் கீழே தொடர்பு கொள்ளலாம் எங்ககிட்டயே கிடைக்கிது எங்கள்கிட்டயே பசுமாடு இருக்கிறனால எங்களுக்கே கிடைக்கும் ஆனால் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் நண்பர்களே அதுக்குள்ளே கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அதோடு சேர்த்து உங்களுக்கு தாந்திரிக பஸ்பம் வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கும் கட்டணம் உண்டு அதே தான் நான் அந்த இது சொன்ன கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அந்த தாந்திரிக எண்ணெய் சொன்னால் அது வேணும்னாலும் நம்மகிட்டயே வாங்கிக்கலாம் அன்பர்களே இதெல்லாம் என்னுடைய சொந்த பொருள் சரிங்களா நம்ம தயாரிக்க பண்ணக்கூடிய பொருள் அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்